Hi friends, welcome to BB Multi Creativity Tamil. In this video, we will see 5 amazing life hacks. If you want to subscribe to our channel, subscribe to our channel. Please subscribe and support. Let's go to the video. Tip number 1 is this sweet box. இந்த பாக்ஸ் மூடியோட இருக்கு இன்னொரு பாக்ஸ் வந்து மூடி இல்லாம எடுத்துக்கோங்க இப்போ இந்த பாக்ஸை வந்து நம்ம 4 பார்ட்டிஷனா பிரிச்சு இத நம்ம கட் பண்ணி வெச்சுக்குறோம் இப்போ கட் பண்ணியாச்சு இப்போ கட் பண்ண இந்த துண்டுகளை எடுத்து நம்ம அந்த பாக்ஸ் குள்ள வந்து ஒன்னோட ஒன்னா ஆப்போசிட் சைடா இருக்க மாதிரி நம்ம வந்து அடுக்கி வெச்சுக்குறோம் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப 4 பாக்ஸ் உள்ள இருக்க மாதிரி நமக்கு ஒரு பார்ட்டிஷனா கிடைச்சிருச்சு இதுக்குள்ள நம்ம என்ன வைக்க போறோம்னா நம்மளுடைய மல்லி அதுக்கு அப்புறம் பச்சை மிளகாய் புதினா கருவேப்பிலை இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி ஃபிரிட்ஜ்க்குள்ள வைக்கும்போது ஒரே இலக்கல எல்லாமே எல்லா பொருளையும் வைக்கும்போது நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் ஒவ்வொண்ணையும் தனித்தனி டப்பால வைக்கிறதுக்கு பதிலா எல்லாத்தையும் ஒரே இடத்துல வைக்கிறப்ப நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் கண்டிப்பா அந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்க டிப் நம்பர் 2 காண்டி இந்த மாதிரி கட்டப்பை குச்சிகளை எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் இந்த மாதிரி கயிறு எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து நைலான் கயிறு எடுத்திருக்கேன் உங்ககிட்ட என்ன கயிறு இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இந்த கயிறில் வந்து 3 கயிறு எடுத்திருக்கேன் 3 கயிறுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலான லென்த்தில் தான் இருக்கும் இந்த கட்டப்பை குச்சியோட ஓட்டையில் ஒரே ஒரு கயிறை மட்டும் எடுத்து உள்ளே திணிச்சுக்கிடுவோம் அதுக்கப்புறம் அந்த பக்கடு வயலையே அந்த கயிறு வயலோட முனி வந்ததுக்கப்புறம் ரெண்டையும் சேர்த்து ஒன்றா கட்டி விட்டுக்கிடுவோம் இப்போ பார்த்தீங்க இப்போ நான் கட்டியிருக்க மாதிரி கட்டி அதை வந்து அப்படியே ஆணியில் தொங்க விட்டு அதில் வந்து நம்ம துண்டு தேவையில்லாத துணிகள் எல்லாமே நம்ம தொங்க போட்டுக்கலாம் ஆனால் நான் இப்போ வந்து இதை வந்து 3 குச்சிகளை சேர்த்து கட்டும் போது நமக்கு நிறைய துணிகள் போடுற மாதிரி வந்துடும் இப்போ ஃபஸ்ட்டு குச்சியில் நம்ம 2வது கயிறையும் அதே மாதிரி சொருகணும் சொருகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 2வது கயிறையும் அந்த குச்சி வழியாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்துடும் இப்போ அந்த 2 கயிறும் முடிச்சு போடாமல் இருக்கோம்ல அதை வந்து இப்போ 2வது குச்சியில் வந்து நம்ம விட்டோம்னா இப்போ வந்து நமக்கு 2 அடுக்காக வந்து நமக்கு துணி போடுற மாதிரி இப்போ கிடச்சிரும் இந்த மாதிரி கயிறை வந்து நல்லா டைட்டாக கட்டிக்கணும் கட்டி அந்த குச்சிக்குள்ளேயே நம்ம அந்த கட்டி நம்ம முடிச்சிருக்கல அதை வந்து நம்ம குச்சிக்குள்ளேயே நம்ம இன்சர்ட் பண்ணி விட்டோம்னா நமக்கு அசிங்கமாக தெரியாத மாதிரி இருக்கும் இதே மாதிரி நான் 3வது குச்சியும் கட்டிக்க போகிறேன் இப்போ 3வது கயிறு எடுத்து இந்த 2வது கட்டப்பை குச்சிக்குள்ளே சொருகி விட்டு அந்த பக்கத்து வழியாக நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கட்டப்பையை வந்து அதே மாதிரி கட்டப்பை குச்சியை வந்து ஜாயின் பண்ணி விட்டோம்னா நமக்கு சூப்பரான ஒரு ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இதை நான் ஆணியில் தொங்க விட்டு காட்டுறேன் இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து நம்ம துண்டு கைலி துணியெல்லாம் மடித்து இதில் தொங்க விடும்போது நமக்கு பார்க்குறதுக்கே நீட்டாக இருக்கும் டிப் நம்பர் 3க்காக இந்த மாதிரி பழைய பிளாஸ்டிக் டப்பா அதாவது பூஸ்ட் டப்பா ஹார்லிக்ஸ் டப்பா இருக்கணும் அந்த டப்பா எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கத்தியோட அகலத்துக்கு ஏற்றாப்பில் நம்ம ஓட்ட போட்டுக்கலாம் கத்தியை நல்லா ஹீட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ஓட்ட போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த டப்பாவோட விளிம்புகளில் எத்தனை ஓட்டை நம்மளால் போட முடியுமோ அத்தனை ஓட்டை நம்ம போட்டுக்கலாம் அந்த ஓட்டையோட அளவை பார்த்திங்கன்னா இந்த சைஸ்க்கு தான் இருக்கணும் இதை விட பெரிய சைஸு இருந்துடக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டப்பாவை சுற்றி நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா அதே அளவுக்கு நான் என்ன இருக்க வால்பேப்பரை வச்சு இந்த பிளாஸ்டிக் டப்பாவை சுற்றி நான் ஒட்டி விட்டுக்கிற போகிறேன் அதுக்காண்டி அளவு மெஷர் பண்ணி நம்ம கரெக்ட் அளவாக ஒட்டி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டி விட்டாச்சு இந்த விளிம்புகளில் மட்டும் அந்த ஓட்டை தெரிகிற மாதிரி மட்டும் நம்ம ஒட்டி விட்டுக்கிறணும் இப்போ நல்லா ஒட்டி விட்டாச்சு அதுக்கப்புறம் மேலே அந்த விளிம்புகள் தெரிகிற மாதிரி இருக்குல்ல முன்னாடி மேலே அதுக்கு வந்து நான் என்னட்ட வந்து இந்த மாதிரி டேப் இருக்குது அதை சுற்றி நான் ஒட்டி விட்டுக்கிற போகிறேன் இப்போ நமக்கு தேவையான சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து நம்ம என்ன போட்டு வச்சுக்கலாம்னா அந்த ஓட்ட போட்டோம் ரெடி ஆயிரும் இந்த ஆர்கனைசரில் நம்ம சுற்றி ஓட்டப்பட்டோம்ல அந்த ஓட்டையில் வந்து இந்த மாதிரி ஸ்பூனை வந்து ஸ்டாண்ட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம ஸ்பூன் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அந்த பெரிய ஓட்டை இருக்குல்ல அந்த பெரிய ஓட்டையில் வந்து நம்ம பெரிய பெரிய கரண்டிகள்லாம் இருக்கும்ல அதை குச்சிக்கலாம் நம்பர் 4க்காண்டி இந்த மாதிரி பழைய பனியன் கிளாத் துணியை எடுத்திருக்கேன் இப்போ இந்த பனியன் கிளாத் துணியை நமக்கு தேவையான அளவுக்கு குட்டி குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம்
குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸு என்கிட்ட இருக்குது. இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பென்சில் பாக்ஸு. இந்த பாக்ஸுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் ஷீட் போட்டிருக்காங்க, அதை மட்டும் நம்ம கட் பண்ணி விட்டுக்குருவோம். என்கிட்ட இந்த மாதிரி பாக்ஸ் இருக்கனால நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட வேறு கார்ட்போர்டு அட்டை பாக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நடுவில் மட்டும் இந்த மாதிரி ஹோல் போட்டு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த துணிகளை ஃபுல்லாக ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வச்சுக்கிடுவோம். அடுக்கி வச்ச துணிகளை எல்லாத்தையும் எடுத்து இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இந்த பாக்ஸோட அந்த சைடு ஓப்பன் இருக்கும்னா அந்த சைடு ஓப்பனுக்குள்ளே நம்ம இதை வந்து இன்சர்ட் பண்ணி வச்சுக்கிடுவோம். இந்த பாக்ஸ் எதுக்குன்னா, இந்த துணிகள் வந்து எப்பயுமே நம்ம அடுப்பு துடைக்கிறதுக்கோ இல்லை கண்ணாடி துடைக்கிறதுக்கு டேபிள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம பெரிய பெரிய துணியாக இருக்கும் போது அதை எடுத்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதை அப்படியே தூக்கி கீழே போட்டுருவோம். ஆனால் இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியாக யூஸ் பண்ணும் போது ஒவ்வொரு யூசஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதை மறுபடியும் எடுத்து நம்ம வாஷ் பண்ணி மறுபடியும் இதே மாதிரி டப்பாக்குள்ளே வந்து நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். பார்க்குறதுக்கும் பார்த்திங்கன்னா நீட்டாகவும் இருக்கும். நம்ம எடுத்து அங்கங்கே துணியை போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரே இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கும் போது நீட்டாகவும் இருக்கும். டிப் நம்பர் ஃபைவ்ல நம்ம கண்ணாடியை க்ளீன் பண்ணுறதை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சின்ன குழந்தைங்க இருக்க வீட்லலாம் பார்த்திங்கன்னா கண்ணாடி பார்த்திங்கன்னா அங்கங்கே அச்சச்சாக இருக்கும். அது மாதிரி என்ன பிஸ்கா அந்த மாதிரி இருக்கும். அதுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வீட்லேயே இருக்கிற ஃபேஸ் பவுடர் எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு தண்ணி கலக்கிக்கோங்க, நிறையா தண்ணி கலக்கிறாதீங்க. கொஞ்சோண்டு தண்ணி கலக்கி அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பரை வச்சு அதை தொட்டு தொட்டு அந்த கண்ணாடியில் நம்ம துடைக்கும்போது கண்ணாடியில் ஒட்டியிருக்க எண்ணெய் பிசுக்கு அதுக்கப்புறம் இந்த திட்டு திட்ட உள்ள கறைகள் எல்லாமே ஈஸியாகவே க்ளீன் ஆகும். அதுக்கப்புறம் நம்மகிட்ட இருக்க ஏதாவது பனியன் கிளாத்தோ இல்லை காட்டன் கிளாத்தோ இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம அதுக்கு மேலேயே நம்ம வச்சு துடைச்சோம்னா சூப்பராக நம்மளுடைய கண்ணாடி வந்து நல்லா பளபளன்னு ரெடி ஆயிரும். ஈஸியாக நம்ம வீட்லேயே இருக்க பொருளை வச்சு நம்மளுடைய கண்ணாடியை வந்து க்ளீன் பண்ணிடலாம்.